Thank you.
சஃபாரி நான் நவுர்னானே அவுன் சார் மொபைல் மொபைல் ரெட் கலர் டீஷர்ட் மொபைல் மொபைல் இயக்குனர் நடிகர் இலக்கிய வாசிப்பாளர் இயல்பான மனிதர் மாரிமுத்து சார் அவரோட மரணம் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய பெயர். பரிகேதம் பெருமாள் சோவோட அப்பாவும் நடிச்சிருந்தார். நிச்சயமாக அந்த படத்தோட வெற்றிக்கு அதுவும் முக்கியமான காரணம். ஏன்னா முதல் படம் எடுக்கும்போது ஒரு இயக்குனருக்கு எவ்வளோ பெரிய நடிகர்களோட ஒத்துழைப்பு எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அந்த முதல் பட இயக்குனருக்கு அந்த மாதிரி படம் எடுக்கும்போது நடிகர்கள் அதை உள்வாங்கிட்டு நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக ஒரு இயக்குனராக ரெண்டு படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பெரியமால் வந்தார். ஒரு இயக்குனரோட ப்ரெஷரை புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தில் என்னோடய அரசியலும் புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்தாரு. மறக்க முடியாத அனுபவம் எனக்கும் அவங்க மாட்டேச்சு. ரெண்டு பேத்துக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை உண்டாக்குச்சு. ரெண்டு பேருமே நண்பர்களாகணும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. பெரிய பெருமாளில் மறக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா அவரோட கிளைமாக்ஸ் அந்த சீன் எடுக்கும்போது நான் வந்து கதிர்க்கு வந்து நான் நிறைய அவுட்புட் கொடுத்துட்டு இருந்தேன். வசனமாக இல்லாமல்
அந்த படத்தோட மொத்த எமோஷனல் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இதெல்லாம் மனசில் வச்சு நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிற அத்தனை விஷயமே டைலாக்காக வச்சுருங்கன்னு சொன்னார். நான் ஏன் சார் அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், இவ்வளோ எமோஷனலான விஷயம் வந்து ஆடியன்ஸுக்கு மிஸ் ஆகும் போய் சேரணும். கிளைமாக்ஸ் இந்த கார் மேலே உட்காந்து பேசக்கூடிய வசனம் வந்து மாரிமுத்து தான் சொன்னாருங்கிட்ட, நீங்கள் அதை பேச வைங்க, பேசினா தான் எடுபடும், நீங்கள் விஷயம்லாம் மட்டும் காட்ட வேண்டாம், அது அவனை பேச வைங்க, அவன் காரில் உட்காந்து பேசட்டும் அப்படின்னாரு. அவர் ரெண்டு படம் எடுத்து டைரக்டர் அப்படிங்கனால நான் வந்து அவர் சொல்கிறத உள்வாங்கிக்கிட்டு அதை டைலாக்காகவும் வச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது எவ்வளோ பெரிய எஃபர்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக ஒரு நல்ல சினிமாவை விரும்பக்கூடிய, நல்ல மனிதர்கள் விரும்பக்கூடிய, நல்ல அரசியல் விரும்பக்கூடிய, ஒரு நல்ல என்ன சொல்கிறது சமுதாயத்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாவோட அவரோட பேசுகிற வைரல் ஆகக்கூடிய எல்லா வீடியோவும் அனுப்புவார். எல்லா வீடியோவும் அனுப்பி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார், நிறைய காமெடியாக பேசிக்குவார், சிரிச்சுக்குவார். அப்போ வந்து தப்பாக சரியான்னு கேட்பார். நான் நிறைய அவர் பேசுனதில் முரண்பட்டிருக்கேன், அதை முரண்பட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்படி இப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதெல்லாமே நான் வயசு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நான் சொல்கிற விஷயங்கள உள்வாங்கிக்கிட்டு அது தப்பா சார் தப்பா சார்னு கேட்டிருக்காரு, நிறைய பேசியிருக்கோம். அடுத்தடுத்து படங்கள் பண்ணாமல் கர்ணனில் மாமன்னில் அவர் இல்லாத ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. அவருக்கு சண்டை போட்டிருக்காரு, செல்லமாக சண்டை போட்டிருக்காரு, சண்டை போட்டு அடுத்த படத்தில் நான் இருமையாக ஆகணுன்றிருக்காரு. நிச்சயமாக அடுத்த படத்தில் நான் வந்து என்னோட அடுத்த படத்தில் அவர் காட்சி பண்ணியிருந்தேன், அவர்கிட்ட பேசியிருந்தேன், இன்னும் பண்ணணும். ஏன்னா பரிகாரம் பெருமாளை விட ஒரு சின்ன கதாபாத்திரம் வரும்போது நான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அடுத்த படத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி ஒரு நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயமாக அவரை இழந்து வாழக்கூடிய இந்த குடும்பத்தாரின் துயரத்தோடு, பெரும் துயரத்தோடு நான் இன்னும் நினச்சிக்கிறேன். அனைவருக்கும் மரியாதைக்குரிய நடிகர் மாரிமுத்து அண்ணன், எல்லாத்துக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு நடிகர். பிரேமிலிருந்து தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் ஒரு இரண்டு படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன், புனிவாள் அப்படிங்கிற படத்தில் விமலோட நான் நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப என் அகரலை விட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர்களில் அண்ணன் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு உறவில் நடிகர் மாரிமுத்து அண்ணன் ஒரு ஆள். பத்து நாள் பிறக்க ஏதாவது ஃபோன் பண்ண உடனே நான் ஃபோன் பண்ணும், இல்லை அவர் ஃபோன் பண்ணுவார், ஏதாவது பேசிட்டே இருப்பார். கடைக்குட்டி சங்கத்தில் அவர் கூட குடியும் பிறந்த பயணிச்சர் மறக்கவே முடியாது. என்ன சொல்கிறது, இந்த காலையில் இப்படி ஒரு செய்தி வந்த உடனே இது ஒரு வதந்தியாக வந்திருக்கக்கூடாது அப்படின்றத நான் நினச்சேன். இப்படி நல்ல மனிதர் சமீபத்தோடு சொன்னார், சினிமாவுக்கு வந்து இத்தனை காலகட்டத்தில் உண்மையாக இருந்தோம்னா எப்போவாது ஒரு நேரத்தில் நம்ம கை கொடுக்க அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த சீரியலில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டாந்து என்னை இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல என் குடும்பமே சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். ஒரு அஞ்சு நாள் கூட இல்லை அவர் சொல்லி அந்த கடவுள் இறைவன் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆறுதலாக இருக்கணும். அவங்க எல்லாரும் மீண்டு நல்ல நிலையில் அந்த குடும்பம் இருக்கணும். அண்ணனோட ஆசீர்வாதம். மாரிமுத்து மரண செய்தி கேட்டவுடனே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா 2014 அவரோட நான் இணைஞ்சேன். எப்படி இணைஞ்சோன்னா, எங்கள் படத்தை வந்து புலிவாழ்ந்த திரைப்படத்தை என் மனைவியும் என்னுடைய நண்பர் கிறிஸ்டின் தயாரிக்கிற அந்த படத்தை வந்து மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ணாங்க. அப்போ இருந்து பார்த்துருந்தீங்க, மாரிமுத்து வந்து எல்லா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டுன்னு சொல்லலாம், எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு என்டர்பிரைசிங் குட் ஹியூமன் பீயிங். ஏன்னா அவரோட பழகினால இன்னைக்கு காலையில் தான் நான் வந்து உட்காந்து ஜெயலர் படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது செய்து வந்துருந்தேன், ரொம்ப உண்மையே ஷாக்கிங்காக இருந்தது. இட்ஸ் நாட் ரியல், அப்படி அன்ரியலாக இருந்தது எனக்கு. என்னடா இப்போ பார்த்து தான் பார்த்துட்டு இருக்கோம், அவர் இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இளம் வயது அதான் கலை உலகத்தை வந்து நல்லா வந்து வளர்ந்துட்டு வர ஒரு கலைஞனே சொல்லலாம். இயக்குனர் மட்டும் இல்லாமல் நடிகராக வந்து பல படங்களை நடித்து கொண்டு சிறப்பாக கலை உலகத்தில் சிறந்த நடிகர் என்று பெயர் பெற்ற ஒரு மாரிமுத்து மரண செய்தி உண்மையிலே சாந்தியாக ஒரு ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்ளேன். குடும்பத்தாருக்கும் அந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை உலக சிறப்பு. Thank you.